ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று, ஆனால் உனக்கு நடப்பதோ வேறொன்றும். ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது, எதற்காக இப்படி நடக்கின்றது என்று புரியாமல் அதை ஏன் நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றமும் படாதே. துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே, துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே, மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபொழுதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே, உன்னுடைய அருகில் தானே அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலக மாட்டேன். வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாமே எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு. அதை காரணமாக வைத்து கொண்டு நீ உன்னுடைய கடமைகளில் இருந்து தவறக்கூடாது. முதலில் உன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடும். வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் கற்பனைகளும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ உன்னுடைய வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயமாக உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கு நீ விரும்பிய அனைத்து வளங்களும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்ற உறவை நீ இன்னமும் நினைத்து கொண்டு அவர்களுக்காக ஏங்கி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே அழித்து கொண்டிருக்கின்றாய். அவர்களின் மீது அதீத அன்பு வைத்தாய், அவர்களின் மீது அதீத அக்கறை வைத்தாய். ஆனால் ஒரு நாள் அவர்கள் உன்னை வேண்டாம் என்று சொல்லி பிரிந்து சென்று விட்டார்கள். ஆனால் உன்னால் மறக்க மட்டும் முடியவில்லை, அவர்களை நினைத்து அனுதினமும் அழுகின்றாய். இரவில் நிம்மதியாக உறக்கமில்லாமல் தவிக்கின்றாய், உணவு உண்ண முடியாமல் இருக்கின்றாய். என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்க்கவா, அப்பா நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே தங்கமே. உன்னை வேண்டாம் என்று சொன்ன உறவுகள் அனைவருமே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசுவார்கள். தங்கமே, ஒன்றை புரிந்து கொள், உன்னிடமிருந்து தேவையில்லாத நபர்களை தான் நான் விலக்கி வைத்துள்ளேன். நீ அதை பற்றியே நினைத்து கவலைப்பட தேவையில்லை. உன் மனதிற்கு சரியான நபரை நான் தகுந்த நேரத்தில் அனுப்புவேன். அவர்கள் உண்மையான அன்பை மட்டும் தருவார்கள். அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக தொடங்கு. அதுவரை நீ சற்று பொறுமையுடன் காத்திருக்கத்தான் வேண்டும். நீ விரும்பியவர் உன்னை தேடி வரும்பொழுது நீ அவர்களை ஏற்றுக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய். அப்பா நான் உனக்கு வாக்களிக்கின்றேன், நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். ஓம் சாய்ராம்.